குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து நம்ம இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது சாதாரண ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு அம்மா வந்து எப்படி இந்த கணக்கு போடுவாங்கங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோவையில் ஒரு பூ மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கதை சொல்கிற பூ மார்க்கெட்டில் வந்து ஒரு பாட்டி வந்து காலையில் வந்த உடனே ஒரு 1000 ரூபா வந்து முதல்ல இங்கே எழுதிக்கலாம், அந்த கதையை பற்றி சொல்லிட்டு அப்புறம் சம் போடலாம். முதல்ல வந்த உடனே ஒரு 1000 ரூபா காலையில் கொண்டு வர்றாங்க. எவ்வளோ 6 மணிக்கு ஒரு பாட்டி வந்து, இது வந்து பாட்டி கதை ஓகேவா, ஒரு வியாபாரி பாட்டி கதை சொல்கிறேன். 1000 ரூபா வந்து 6 மணிக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க. உடனே அதில் காய்கறிகள் எல்லாமே வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு 11 மணிக்கு லாரியில் காய்கறிகள் அதெல்லாம் வரும்போது மறுபடியும் ஒரு 500 ரூபா வந்து போடுறாங்க கூடுதலாக. நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து அவங்களுடைய ஓப்பனிங் கேபிட்டல், இது வந்து அவங்க எக்ஸ்ட்ரா போடுற அடிஷ்னல் கேபிட்டல். இது ஒரு 500 ரூபா போடுறாங்க. மொத்தம் அவங்களுடைய முதல் வந்து 1500 ரூபா போட்டாங்க. போட்டுகிட்டே இருக்கும்போது திடீர் மத்தியானம் வந்து அவங்களுக்கு பசிக்குது. இது வந்து ஒரு 11 மணிக்கு போடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு வந்து அவங்களுக்கு பசிக்குது. பசிக்கும்போது என்ன ஆகுது, ஒரு சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 200 ரூபாக்கு வந்து நல்ல ஹோட்டலில் போய் சூப்பராக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 200 ரூபீஸ் சாப்பிட்றாங்க. அது வந்து டிராயிங்ஸ். இதே கடைசியில் பார்க்கும்போது அவங்க கையில் எவ்வளோ இருக்குன்னா 2500 ரூபா இருக்குது. இதுதான் வந்து க்ளோசிங் கேபிட்டல், 2500 ரூபா அந்த பாட்டி கையில் இருக்குது. இப்போ அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு, இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாட்டிக்கு தெரியாது. பாட்டி என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம கையில் வந்து 2500 ரூபா இருந்ததா, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எவ்வளோக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை வந்து ஒரு 200 ரூபாக்கு சாப்பிட்டுட்டோம், அப்போ 2700 ரூபா நம்ம கையில் இருக்கா, நாம் போட்ட முதல் எடுக்கணுமில்ல அப்படின்னு அந்த சுருக்கு பையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாம் போட்டது எவ்வளோ முதல், ஒரு ஃபஸ்ட்டு அடிஷ்னலாக எவ்வளோ போட்டோம், 500 ரூபா போட்டோம், அதையும் ப்ளஸ் கழிச்சிருவாங்க. மனசுக்குள்ளேயே கழிச்சிட்டு இப்போ 2700 500 வச்சுன்னா 2200 ரூபா இருக்கும். இப்போ மறுபடியும் அவங்க ஓப்பனிங் முதல் நம்ம ஒரு 1000 ரூபா போட்டோமில்ல அப்படின்னு சொல்லி அந்த 1000 ரூபாயும் கழிச்சிட்டு 1200 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படியே போவாங்க. இது வந்து இந்த மாதிரி அவங்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, முதல் க்ளோசிங் கேபிட்டல், அதாவது கடைசியாக நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம சாப்பிட்ட லாபத்தை கூட்டிட்டு 2700 ரூபாவில் அவங்க 1500 ரூபா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் போட மாட்டாங்க. 2700 ரூபாவில் அவங்க போட்ட 1500 ரூபாயை மைனஸ் பண்ணி எடுத்து சுருக்கு பையில் வச்சுட்டு அதுக்கடுத்தது 1200 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஓகேவா. இந்த பாட்டி கதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, அந்த பூ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பாட்டி வந்து நாங்கள்லாம் படிக்கும்போது 100 ரூபா அப்படி சொல்லுவோம், இப்போ உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1000 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் ஓகேவா. ஆல் தி பெஸ்ட்.